हेलो फ्रेंड्स, वेलकम टू அன்போடு சமைக்கலாம். ஒரு பாஸ்ட் 3 வீக்ஸா என்னால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா எங்க வீட்ல அம்மா அப்பா எனக்கு மூணு பேருக்கும் கோவிட் பாசிட்டிவ். சோ கமிங் மண்டேல இருந்து தொடர்ந்து வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோ இல்ல, நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம கோவிட்ல இருந்து எப்படி சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுங்கிறதுக்கான ஒரு ஈஸி டிப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நமக்கு கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துட்டோனே தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. சுத்தி நடக்கிற நியூஸை கேட்டு பயப்படாதீங்க. நம்ம எப்போ பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பல்ஸ் ரேட் எல்லாமே கூடிடுது. அண்ட் அதனாலே நம்ம வந்து இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, நம்மளால ஃபைட் பண்ணி வெளியில வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம எல்லாரும் இழந்துடுறோம். பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டோடனே உங்க ஃபேமிலி டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்குற மெடிக்கேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் அது கூட சேர்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு நாளைக்கு மூணு வாட்டியாச்சும் ஸ்டீமிங் பண்ணுங்க. ஸ்டீமிங் எப்படி பண்ணா எஃபெக்டிவா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். வாங்க ஸ்டீமிங் பண்ண போலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் குக் பண்ண ரெகுலர் ரைஸ் குக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலர் ரைஸ் குக்கர்லயே ஈஸியா ஸ்டீமிங் பண்ணலாம். நான் எப்படின்னு காமிக்கிறேன். இதில் ஒரு ஹாஃப் லிட்டர் போல தண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வேப்பிலை பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, இல்லைன்னா நீங்கள் நீம் லீஃப் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் துளசி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க. நமக்கு அப்போ தான் அதுலேருந்து ஃப்ளேவர் எல்லாம் நல்லா வெளியில் வரும். ஒரு பூண்டு இந்த மாதிரி தட்டி விட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு கிராம்பு இப்படி இடித்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஸ்குவிஷ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஸ்கின்னையும் உள்ளக்க போட்டுடலாம். இப்போது இந்த மூடி போட்டுருங்க. இது நல்லா பபிள் ஆகட்டும், நல்லா பாயிலிங் பாட் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு ஸ்டீமிங் பண்ணாதான் நமக்கு டைரெக்டாக நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ஓட்ட வழியாக ஸ்டீம் நல்லா வருது. ஸ்டீம் கண்ட்ரோல்டாக தான் வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேஃபாக பண்ணலாம். வீட்டில் இருக்கிற நம்ம ரைஸ் குக்கர்லேயே பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு டவல் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தான் வரும். மூக்கு வழியாக ஒரு 15 வாட்டி நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாய் வழியாக ஒரு 15 வாட்டி நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணோனாலே போதும். நம்ம ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கொரோனா வராமே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டீமிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரெகுலராக வீட்டுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரைஸ் குக்கர் வச்சே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. அண்ட் நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் நம்ம பண்ண போகிறோம். வேப்பிலையும் துளசியும் உங்களுக்கு வேணா ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. கார்டன்ல இருந்தது உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த கோவிட் சீசனில் வெளியிலலாம் போக முடியாதுன்னா இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீமிங்கோடு சேர்த்து உங்களோட இம்யூன் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டயட் அண்ட் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு சூப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. மட்டனோ சிக்கனோ, இல்லை நீங்கள் வெஜிடேரியன்னா இனி வெஜிடேரியன் சூப் கூட ஓகே. ஆனால் அதில் மிளகு, சீரகம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களோட இம்யூனிட்டியை கூட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி பண்ணும், உங்களுக்கு நல்லா ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே இந்த சூப்போட ரெசிபியை உங்களுக்கு அன்போடு சமைக்கலாம்ல அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.